இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான சமுதாயம் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுக்கும் வரை இந்த இருசக்கர வாகனம் தொடர்ந்து விழிப்புணர்வில் ஈடுபடும் என்று இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பேருந்து நிலையத்தில் தொடங்கப்பட்டது. மாநில பாட்டாளி மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் க. சரவணன் அவர்கள், ஆற்காடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இளவழகன் அவர்கள், மாநில வன்னியர் சங்க துணைத் தலைவர் எம் கே முரளி அவர்கள், வாலாஜாப்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சி நகர செயலாளர் திரு பூக்கடை ஞானசேகர் அவர்கள், வன்னியர் சங்கத்தின் வாலாஜா நகர செயலாளர் பூக்கடை ஜானகிராமன் அவர்கள், ராணிப்பேட்டை வழக்கறிஞர் ஜானகிராமன் அவர்கள் மற்றும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் பூண்டி ப. மோகன் அவர்கள் மற்றும் இப்பொழுது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, மத்திய பகுதியைச் சார்ந்த ஒன்றிய செயலாளர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள், வன்னியர் சங்க சொந்தங்கள், பல்வேறு அமைப்புகளில் உள்ள வன்னியர்கள், மக்கள் மீது அக்கறை கொண்ட பொதுமக்கள், வன்னியர்கள் கேட்கின்ற 20% நியாயமான கோரிக்கையை என்று ஆர்வமோடு உள்ள பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இருசக்கர விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையத்தில் தொடங்கப்பட்ட இந்த ஊர்வலம் முக்கிய நகர் வழியாகவும் தெருக்கள் வழியாகவும் தொடர்ந்து வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை இந்த இருசக்கர விழிப்புணர்வு பேரணி தொடர்ந்து நடைபெறும் என்று அந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு ஒவ்வொரு வீதியாக செல்லுகின்ற இந்த காட்சியை தற்போது பார்க்கலாம்.